கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 59. எல்லா மனிதருடைய ஒரே பிரதிநிதியாக பரிபூர்ண நிலைமையில் ஆதாம் சோதிக்கப்படும் போது அவர் வீழ்ச்சி அடைந்ததினால் தற்போதைய அபூரணம், வியாதி, மரணம் முதலியன பலன்களாயின. ஆயினும் தேவன் அவரை வெறுத்து விடாமல் ஸ்திரீனிடத்தில் பிறந்த ஒரு மீட்பர் மூலம் அவரை குணமாக்கி எல்லா வகையிலும் அவரை நிலைநிறுத்தி விருத்தி ஆக்குவார் என ஆதியாகமம் போதிக்கிறது. ஆதியாகமம் 3:15. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் தோல் உடைகளை அணிவித்ததும், ஆபேலினுடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்டதும், ஈசாக்கு பலியிடப்பட்டதும், முற்பிதாக்கள் செலுத்திய பல்வேறு பலிகளும் நியாயப்பிரமாணத்தின் மூலம் துவக்கப்பட்டு யூத யுகம் முழுவதும் செலுத்தப்பட்ட பலிகளும் எதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்றால், தேவனுடைய நீதிக்கு குறைவு ஏற்படாமல் மனிதனை மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிக்க ஒரு மீட்பரின் மரணம் பாவத்தை போக்கும் பலியாகவும், அவருடைய நீதி பாவத்தை மூடும் வஸ்திரமாகவும் இருந்ததை குறிக்கிறது. தீர்க்கதரிசிகள் தாம் எழுதினவற்றை முழுவதும் அறியக்கூடாதவர்களாயினும், 1 Peter 1:12, பாவங்களை சுமக்க வாயில்லா மிருகங்கள் அல்ல ஒரு மனிதனே தேவை என்றும், தங்களுடைய தீர்க்க தரிசன பார்வையில் யார் மீட்பராகவும் இரட்சகராகவும் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல வருவார் எனவும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது எனவும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம் எனவும் உரைத்தனர். மேலும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவராய் இருப்பார் எனவும், நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் விழப்பண்ணினார் எனவும் உரைத்திருந்தார்கள். ஏசாயா 53:3-6. அவர்களது இரட்சகர் எங்கே பிறப்பார் எனவும், மீகா 5:2. அவர் எப்பொழுது மரிக்க வேண்டும் என்றும், அவர் மரிப்பது தமக்காக அல்லவென்றும் தானியேல் 9:26 தெரிவித்திருந்தனர். அவர்களுடைய பல்வேறு விசேஷமான குணநலன்களை விவரிக்கும் போது அவர் நீதிபரரும் பாவத்திற்கு விலகினவரும் மரணத்திற்கு அபாத்திரராகவும், ஏசாயா 53:8-11 இருந்தார் எனவும், 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவர் காட்டி கொடுக்கப்படுவார் எனவும், சகரியா 11:12. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் எனவும், ஏசாயா 53:12. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை எனவும், சங்கீதம் 34:20. யோவான் 19:36. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவருடைய மாம்சம் அழிவை காணாது என்றும், பாதாளத்தில் விடப்பட மாட்டார் எனவும் உரைத்திருந்தனர். சங்கீதம் 16:10. அப்போஸ்தலர் 2:31. இவ்வுலகில் பாவங்கள் நீக்கப்பட வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளாலும் ஏற்கனவே இப்படி முன்னுரைக்கப்பட்ட அனைத்தும் நசரேயனாகிய இயேசுவில் நிறைவேறிய அவைகளையும், அவர் அறிவுபூர்வமான காரணத்தின்படி மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கண்டிப்பாகவும் தெளிவாகவும் எளிதான முறையில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏசாயா 1:18. இது சம்பந்தமான முழு தேவ திட்டத்தை அவர்கள் அறிவுபூர்வமாகவும் உறுதியாகவும் கண்டுபிடித்ததுடன், தங்களின் கருத்தை கேட்பவர்களுக்கு விருப்பத்திற்கேற்றாற்போல் அல்லது அவர்களுடைய கருத்திற்கு விரோதமாகவோ எழுதாமல் அவர்களுக்கு வெளிச்சமாக்கப்பட்ட முறையிலே சில முக்கியமான காரண காரியங்களை உறுதியான நம்பிக்கையுடன் எங்கும் எழுதியுள்ளனர். ரோமர் 5:17-19 பகுதிகளை படித்த பின்பு 12 செல்லவும். மோசே பிரமாணத்தில் ஒரு பலியை மாத்திரம் குறிப்பிடாமல் இந்த மகா இரட்சகரின் கீழ் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ஆசீர்வதிப்பதையும்,
அவருடைய வல்லமையும் அதிகாரமும் தன்னை போல் அத்ததாயினும் அதைவிட மேன்மையானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உபாகமம் 18:15-19 இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பர் இஸ்ரேலரை மாத்திரம் ஆசீர்வதிக்காமல் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் அவர்கள் மூலம் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 12:3 ஆதியாகமம் 18:18 ஆதியாகமம் 22:18 ஆதியாகமம் 26:14 மேலும் யூதர்களுடைய தவறான எண்ணத்திற்கு மாறாக இதே கருத்தை தீர்க்க தரிசிகளும் தொடர்ந்து கூறும்போது மேசியா புறஜாதிகளையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறார் என்றார். ஏசையா 49:6 லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:32 புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து வந்து அவரிடத்தில் சேருவார்கள் என்று எரேமியா 16:2